வணக்கம் நண்பர்களே, அஜித் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலுக்கு இனிதே வரவேற்கிறேன். மனித உடல் செயலிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகுப்பில் போலீஸ் எக்ஸாம் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸ் பேட்டர்ன் தான் போயிட்டுருக்குது நம்மளுடைய சேனலில். அது மட்டும் இல்லாமல் தமிழில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய லெசன் லைன் லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் ஆன்சர் வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். வாங்க நம்ம மனித உடல் செயலியை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கான ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், உடற் செயலிகளை விளக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கான ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், மனித உடற் செயலியை விளக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டரியாஸ் வெசாலியஸ் என்பவர் தான். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தம், நரம்பு மண்டலம் மற்றும் எலும்பு மண்டலம் இது போன்ற எல்லா உறுப்புகளை பற்றியும் விளக்கியவர் பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட்ரியாஸ் வெசாலியஸ் என்றவர் தான் விளக்கியிருப்பார். அதுக்கான ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது வாய் பற்றி பார்க்கலாம். நம்முடைய வாயில் பார்த்திங்கன்னா உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து காணப்படும். அதனால தான் நம்முடைய நாக்கில் வந்து எப்பயுமே தண்ணி வந்து எப்பயுமே இருக்கும். ஒரு மாங்காவாக இருக்கட்டும், ஒரு எலுமிச்சை மரம் ஆகட்டும், நம்ம சொல்லும் போதே நம்மளுடைய உமிழ்நீர் வந்து சுரக்க ஆரம்பிச்சிது பார்த்திங்களா. அதுபோல் நம்முடைய உமிழ்நீர் வந்து 3 சுரப்பிகளாக வந்து காணப்படும் சரிங்களா. 3 சுரப்பிகள் வந்து நம்மளுடைய நாக்கில் வந்து காணப்படுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேல் அன்ன சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பி மற்றும் நாவடி சுரப்பின்னு சொல்லிட்டு 3 வகையான சுரப்பிகள் வந்து சுரக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மேலன்ன சுரப்பியை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பாரோட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீழ்த்தாடை சுரப்பியை வந்து பார்த்தீங்கன்னா சப்மாக்சிலரி அப்படின்வாங்க. நாவடி சுரப்பியும் பார்த்தீங்கன்னா சப்லிங்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உமிழ்நீரில் வந்து டேஷ் வகை காணப்படுதுன்னு கேட்டுறாங்க. இவை வந்து பார்த்திங்கன்னா லைசோசோம் வந்து உமிழ்நீரில் வந்து காணப்படும். லைசோசோம் இருக்குது சரிங்களா. அப்படின்னா இது வந்து பாக்டீரியாவை அழிக்கக்கூடியதாக இருக்குது. லைசோசோம் வந்து என்ன பண்ணுது, பாக்டீரியா வந்து அழிக்கக்கூடியதாக விளங்குதுன்றாங்க சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உமிழ்நீரில் உள்ள நொதிகள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த உமிழ்நீர் அப்போ நம்மளுடைய நாக்கில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் நொதி என்னன்னு கேட்டிங்கன்னா டயலின் அப்படின்ற ஒரு நொதி வந்து உமிழ்நீரில் வந்து காணப்படுது சரிங்களா. அப்போ இந்த டயலினுடைய பனி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டயலினுடைய பனி பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றுகிறதுன்னு சொல்கிறாங்க. டார்ச்சை வந்து மால்டோஸாக மாற்றி உதவுவதற்கு இந்த டயலின் வந்து பணி செய்யுது அப்படின்றாங்க சரிங்களா. அடுத்தா பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் பல்களினுடைய எண்ணிக்கை, ஒரு குழந்தை பிறந்த உடனே அதனுடைய பற்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 20 காணப்படும் சரிங்களா. வளர்ந்ததுக்கு அப்புறமா வளர வளர ஒரு பல்லாக கொட்டி மறுபடியும் வளர ஆரம்பிக்கும் சரிங்களா. அப்போ நம்மளுடைய பரிசூத்திரம் கேட்பாங்க, அது வந்து இம்பார்ட்டண்ட். இதுக்கு முன்னால் வந்து எக்ஸாம்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. பரிசூத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 21 23 × 21 23 × 2 சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமது உடலில் மிக கடினமான பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. பல்லில் இருக்கக்கூடிய எனாமல் பகுதி தான் நம்மளுடைய உடலிலே மிகவும் கடினமான பகுதிகளாக விளங்குது சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உணவு கோயிலினுடைய நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உணவு கோயிலினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் வந்து நம்மளுடைய உணவு கோயிலினுடைய நீளமாக காணப்படுகிறது சரிங்களா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்கிறேன், வீடியோவை போஸ்ட் பண்ணி பார்த்துக்குறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்குழியில் உணவு அரைக்கப்பட்டு உணவு கணவாய்களாக மாற்றப்படுவதற்கு டேஷ் என்று பெயர்னு கேட்டிருக்காங்க. நம்ம வாய்க்குள்ளே போடுற உணவு அரைக்கப்பட்டு கணவாய்களாக மாற்றப்படக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேஸ்டிகேஷன் தான் உணவு வந்து கணவாய்களாக மாற்றப்படுவதற்காக உதவு புரியுது சரிங்களா. அடுத்து அந்த வாய்க்குழியிலிருந்து இறப்பைக்கு உணவை விழுங்கப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா டிகுலுடிஷன் என்று பெயர் சரிங்களா. டிகுலுடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உணவு உண்ணும்போது மூச்சு குழலை மூடும் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு புறையறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புறையறது வந்து நம்ம மூச்சு குழலை வந்து மூடும். இல்லைன்னா வச்சுக்கோங்களா, புறையறிடும் சாப்பாடு வந்து டைரெக்டாக நம்மளுடைய மூச்சு குழாய்க்கு போயிடும். அதுக்கு வந்து என்ன பேர்னு கேட்டிங்கன்னா எபிக்ளாஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நம்ம பறவைகளுடைய குரல் வலை டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறப்பை பற்றி நம்ம டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த இறப்பையினுடைய சுவர் வந்து 4 அடுக்குகளால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த இறப்பையினுடைய முன் சிறுகுடல் இணையமிடம் வந்து பார்த்தீங்கன்னா பைலோரல் அப்படின்னு சொல்லுவாங்க, பைலோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இறப்பையினுடைய மையப்பகுதி வந்து பண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதயத்திற்கு அருகே உள்ள பகுதி கார்டியாக் இறப்பை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. பெரிகார்டியம் இருக்கு இல்லைங்களா, அந்த பெரிகார்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்டியாக் இறப்பை வந்து இதயத்திற்கு அருகே உள்ள பகுதியாக காணப்படுது. இந்த இறப்பையில் சுரக்கக்கூடிய அமிலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நம்ம சாப்பிடலை காலையில் சாப்பிடல
11 மணி 12 மணி வரைக்கும் பசியும் பட்டினமாக இருக்கும்போது நம்மளுடைய இறப்பைக்கு சாப்பாடு போகாது. அப்போ என்ன பண்ணுனா இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து சுரக்கும். சுரக்கந்துச்சுனாக்கா நம்மளுடைய செல் சுவரை அரித்து டைரெக்டாக உள்ளே போயிடுச்சுனாக்கா அல்சர் ஏற்படுறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் இறப்பையில் இருக்கக்கூடிய அமிலமாக காணப்படுது. இந்த அமிலம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலமாக மாறி நம்மளுடைய அல்சரை உருவாக்குறதுக்கு நோயை உருவாக்குறதுக்கு மெயின் காரணமாக இருக்குது சரிங்களா. அதனால் எல்லாருமே சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதிகம் சுரப்பதால் ஏற்படும் நோய் பார்த்திங்கன்னா அல்சர் சரிங்களா. இந்த இறப்பையில் உள்ள அரைக்கப்பட்ட உணவின் பெயர் மதினா சைம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சைம் இது வந்து இறப்பையில் அரைக்கப்பட்ட உணவினுடைய பெயர் சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறுகுடலுங்க. இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது ஒன்று, நமது சிறுகுடல் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு காணப்படும். அது பார்த்திங்கன்னா முன் சிறுகுடல், நறு சிறுகுடல், பின் சிறுகுடல்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன் சிறுகுடல் பார்த்திங்கன்னா டியோடினம் அப்படின்னு சொல்லுவாங்க, நடு சிறுகுடலை பார்த்திங்கன்னா ஜிஜினம் அப்படின்வாங்க, மூன்றாவதாக பார்த்திங்கன்னா பின் சிறுகுடல் இருக்குது, இந்த பின் சிறுகுடலை வந்து ஈலியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கணையம் மற்றும் கல்லீரல் சுரப்பிகள் இணையமடையும் பார்த்திங்கன்னா டியோடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணையம் மற்றும் கல்லீரலை இணைக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா டியோடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உடலிலேயே மிக பெரிய உறுப்பு அல்லது பெரிய சுரப்பி அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் சரிங்களா. நமது உடலிலேயே மிக பெரிய சுரக்கக்கூடிய சுரப்பி எதுன்னு கேட்டிங்கன்னா கல்லீரல். இந்த கல்லீரலில் சுரக்கக்கூடிய சுரப்பி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்தநீர். பித்தநீர் இருவதால தான் நமக்கு வந்து அதிகமாக மயக்கம் ஒரு காரணமாக இருக்குது. அதிகமாக டீ குச்சாலும் நம்மளுக்கு வந்து பித்தம் ஏற்படும். அந்த பித்தநீர் வந்து அதிகமாக சுரந்துச்சுனாக்கா நம்மளுக்கு தலை சுத்தல் வந்து அதிகமாக ஏற்படும். அதனால் டீ குடிக்கிறதை கம்மி பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த பித்தநீர் வந்து எந்த நிறத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்குமா. அதாவது அதிகமான பித்தம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து வாமிட் வரும். வாமிட் வரும்போது மஞ்சள் மஞ்சளாக கக்கிறதுக்கான காரணமும் அதுதான் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தநீர் வந்து என்ன சுவையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பு சுவையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் சிதைவதன் மூலம் கிடைக்கக்கூடிய நிறமிகள் என்னன்னு கேட்டுறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிலிருபின் மற்றும் டிலிவெர்டின் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கணையம்ங்க. இந்த கணையத்தில் காணப்படக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இறப்பையினுடைய கீழே, இறப்பைக்கு அடியில் வந்து இந்த கணையம் வந்து காணப்படுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கணையம் வந்து எந்த வடிவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலை வடிவ ஷேப்பில் இருக்குங்க இந்த கணையம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த கணையத்தினுடைய நீரினுடைய பிஹெச் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 8-9 வரைக்கும் இதனுடைய பிஹெச் மதிப்பு வந்து கணக்கிடப்பட்டிருக்காங்க சரிங்களா. ஸ்பீடாக போகிறோன்னு பார்த்துக்கிறீங்க, நீங்கள் புஷ் பண்ணி பார்த்துக்கிறீங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த கணையத்தின் மேல் காணப்படக்கூடிய திட்டுக்கள் என்ன திட்டுக்கள் காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாங்கார்ஹான் திட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பி இரண்டும் காணப்படக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கணையம்தான். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இரட்டை பண்பு சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சரிங்களா. இந்த கணைய நீரில் உள்ள நொதிகள், இப்போ கணையம் இருக்குதுதான் அதில் ஒரு நீர் இருக்குது, அந்த நீரினுடைய நொதிகள் என்னென்ன அது எது எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சோடியம் பை கார்பனேட், கணைய அமிலஸ், கணைய லிப்பேஸ், கணைய டிரிபிசின், கைமோ டிரிப்சின் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதெல்லாம் கணைய நீரில் காணப்படக்கூடிய நொதிகளாக காணப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருக்குடலை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்த வகுப்பில். தொடர்ந்து நம்முடன் இணைந்திருக்க அஜித் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.